நாள் உங்களை மீண்டுமாய் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதம் 116:12-13 வசனங்களை நான் வாசித்து காட்டி அதிலிருந்து சில காரியங்களை பேச விரும்புகிறேன். கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக அவருக்கு எண்ணத்தை செலுத்திடுவேன், ரட்சிப்பின் பாத்திரம் எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன் என்று சங்கீதக்காரன் தாவீது இப்படியாக சொல்கிறார். இந்த வருடத்தின் கடைசி நாட்கள்ல நாம் இருக்கிறோம். இந்த 2021 கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக நாம் எண்ணத்தை செஞ்சிருக்கிறோம், அவரை எவ்வளவு ஆராதிச்சிருக்கிறோம், அவரை எவ்வளவு துதித்திருச்சிருக்கிறோம், அவரை எவ்வளவு மேன்மைப்படுத்திருக்கிறோம் என்று நாம் சற்று நிதானித்து யோசித்து பார்ப்போமென்றால் அவர் செய்த நன்மைகளுக்காக நாம் கொஞ்சம் கூட அவரை துதிச்சிருக்க மாட்டோம். ஏன்னா அவ்வளவு அதிசயமான காரியங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்திருக்கிறார். எத்தனை மரணங்கள், இந்த கொரோனா வியாதி, எத்தனையோ பேர் மரித்து போனார்னாலும் கர்த்தர் நம்மை சுகத்தோடு, பலத்தோடு, ஆரோக்கியத்தோடு ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்து வியாதி வந்த போதிலும் வியாதி நம்மை அணுகாதபடிக்கு கர்த்தர் பாதுகாத்தார். அநேகருடைய வாழ்க்கையில் அற்புதத்தை சுகத்தையும் கொடுத்தார். தாவீது அதான் சொல்றார், அவருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். இந்த வருடத்தின் 12 இந்த 20 கடந்து விட்டோம், கடைசி வாரத்துல இருக்கிறோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்ய போகிற காரியங்கள், பெரிய காரியங்கள், பெரிதான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் அவர் செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். கடந்த 11 செய்ததை விட இந்த 12 கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். மனுஷனால் கூடாதது என் தேவனால் கூடும் என்று வாசிக்கிறோம். தேவனால் செய்ய முடியாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை என்று வாசிக்கிறோம். இந்த 12 இன்னும் அவரை தொழுது கொள்ளும் போது, இன்னும் அவருடைய நாமத்தை உயர்த்தும் போது, இன்னும் அவரை ஆராதிக்கும் போது, இன்னும் துதிக்கும் போது கர்த்தர் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். அவருடைய நாமத்தை எங்கெல்லாம் பிரஸ்தாபப்படுத்துகிறாங்களோ அங்கெல்லாம் இறங்கி வந்து அன்று ஆசீர்வதித்த ஆண்டவர் நம்மையும் ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். ஒரு உதாரணத்தை சொல்றேன், அந்த நாட்கள்ல புலவர்கள் ராஜாக்களுக்கு முன்பாக போய் என்ன செய்வாங்கன்னா அவர்களை புகழ்ந்து என்ன பண்ணுவாங்க, அப்படியே பாடுவாங்க, அல்லது புகழ்ந்து கவிதை எழுதுவாங்க, அநேக காரியங்களை செய்வாங்க. அதெல்லாம் செஞ்சு முடிச்ச பிறகு அந்த ராஜா வெகுமதியை கொடுப்பார். ஆனா அந்த வெகுமதியை காட்டிலும் வானத்தை பூமியை உண்டாக்கின நம்முடைய ஆண்டவர், அவரை துதிக்கும் போதே ஆராதிக்கும் போதே நமக்கு என்ன தேவை என்று அறிந்தவர், உங்களுடைய வாழ்க்கையில இந்த கடைசி வாரத்துல கர்த்தர் செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். தாவீது சொல்ற, நான் என்னத்தை செலுத்த முடியும், அப்போ அவருடைய நாமத்தை உயர்த்த முடியும், ஆண்டவருக்கு நம்ம பல கோடி கொடுத்தாலும் அவர் நமக்கு திரும்ப கொடுக்க வல்லவராயிருக்கிறார். ஆனா அவருக்கு ஒரு பெயர் உண்டு, யெகோவா நிசி, வெற்றியை கொடுக்கிற தெய்வம், யெகோவா சாலம், சமாதானத்தை கொடுக்கிற தெய்வம், யெகோவா ஈரே தேவைகளை சந்திக்கிற தெய்வம், யெகோவா ரஃபா சுகத்தை கொடுக்கிற தெய்வம். இப்படிப்பட்ட தெய்வத்தை ஒவ்வொரு நாளும் உயர்த்த உயர்த்த உயர்த்த, இந்த கடைசி வாரத்துல உயர்த்த உயர்த்த உயர்த்த, இந்த கடந்த 11 நடக்காத காரியங்கள் கர்த்தர் இந்த 12 இந்த கடைசி வாரத்துல நம்முடைய வாழ்க்கையில அவர் செய்ய வல்லவராயிருக்கிறார். ஒரு ராஜாவே, ஒரு புலவர்கள் அவங்க உண்மையை சொல்றாங்களோ பொய்ய சொல்றாங்களோ, ஆனா அவங்களை பத்தி ஒரு பாடலோ அல்லது புகழ்ந்து பேசினாலே ஒரு வெகுமதி கொடுக்கும் போது நம்முடைய ஆண்டவர் அவர் என்ன பண்றார், வாக்கு தத்தத்தில் உண்மையுள்ளவர், அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனம் மாற மனு புத்திரனும் அல்ல என்று வாசிக்கிறோம். அவர் நம்முடைய வாழ்க்கையில சொன்னதை அவர் செய்கிறவராயிருக்கிறார். இந்த 12 கடைசி வாரத்துல உங்களுடைய வாழ்க்கையில அவரை ஆண்டவரை துதிக்கும் போது, அவரை ஆராதிக்கும் போது கர்த்தர் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை அவர் செய்ய அவர் போதுமானவராயிருக்கிறார். நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில அவர் செய்ய வல்லவராயிருக்கிறார். அதை நினைத்து இன்னும் அவரோடு நெருங்கி, இன்னும் அவரோடு கிட்டி சேர்ந்து, இன்னும் அவரை ஆராதிச்சு, இன்னும் அவரை துதிக்கும் போது கர்த்தர் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு இந்த கடைசி 12 ஒரு பெருக்கத்தை கொடுத்து நீங்கள் நினைத்த காரியத்தையும் நினையாத காரியத்தையும் அவர் செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். நீ முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வ மனைவிகளை சிந்திக்க வேண்டாம், இதோ புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் இந்த 12 கடைசி வாரங்கள்ல, கடைசி இன்னும் சில 10 9 தான் இருக்குது, இதுல கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஜெயத்தை கொடுத்து, வெற்றியை கொடுத்து, ஒரு முன்னேற்றத்தை கொடுத்து வருகிற வருடங்கள்ல உங்களை மேன்மையாக அவர் வைக்க வல்லவராயிருக்கிறார். இன்னும் அவரை துதியுங்கள், இன்னும் அவரை ஆராதிங்கள், இன்னும் அவரை உயர்த்துங்கள். அவரை உயர்த்த 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 அவர் நிச்சயமாய் உங்களை உயர்த்துவார், இதில் ஒரு சந்தேகமும் இல்லை. கர்த்தர் உங்களை தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். God bless you.